ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது நாம் அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல் வேகம் சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது ஆற்றல் எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இயங்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல் ஒரு குரு போல் ஒரு குரு போல் தான் இந்த குரு என்ற கிரகம் இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு சில தோஷங்களும் உண்டு இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுபயோகமாகத்தான் கருதப்படுகிறது இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு அதிகாரமிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைகிறது மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாதக் கடைசி வரை புதன் சுக்கரன் கூட்டணி கடகராசியில் அமர்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயின புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கடக ராசி கடகத்துக்கு நான் பலன் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறத தானே நீங்கள் கேட்குறீங்க ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே ராசியில் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது பிறகு இதே ஜூலை மாதம் எட்டாம் தேதி ராசியில் புதன் சுக்கரன் கூட்டணி இதை ஒரு அட்ராக்டிவ் மேக்னெட் என்று கூட சொல்லலாம் போகிற இடத்திலெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு புத்திசாலித்தனம் ஒரு தனி வசீகரம் அவர்களது முகத்தில் நமக்குத்தான் இப்படி ஒரு தோற்றமாக இப்படி ஒரு பொழிவு இதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஃபோட்டோவில் கூட இன்னையே வெட்டிங் டைமில் கூட இவருடைய ஃபோட்டோ டல்லாகத்தானே இருந்தது இப்போ இன்னும் இவ்வளோ அட்ராக்ஷனாக நீங்கள் இருக்கிறீங்க என்று உங்களது மனைவியே உங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏனென்றால் இந்த சுக்கரன் என்பது ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடியது ஒரு குஷியை கொடுக்கக்கூடியது புதனும் சுக்கரனும் இங்கு கூட்டணி சரி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருமங்கள யோகம் என்பது இவர்களுக்குத்தான் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கிறது ஏனென்றால் அஷ்டம சனி என்பது வந்த பிறகு கடகராசிக்காரர்கள் எந்தளவுக்கு சின்ன பின்னம் ஆனார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் எங்கே தோத்தார்களோ அதே இடத்தில் இப்பொழுது இவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஜீவனாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் இங்கு பாக்யாதிபதி குருவுடன் சேர்ந்து லாபத்தில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறார் கடகத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி குரு ஐந்து ஒன்பது கூட்டணி பதினொன்றாம் இடத்தில் அமர்வதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களை இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் லாபஸ்தானம் என்பது வலுப்படுகிறது இந்த லாபஸ்தானம் என்பது ராசி அதிபதி எந்த வீட்டில் உச்சமடைகிறதோ அந்த வீட்டைத்தான் இங்கு லாபஸ்தானமாக வந்து அமர்கிறது மேலும் ராசியின் சூரியன் தனஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வதனால் இவர்களுக்கு ஒரு தெளிவான போக்கு என்பது ஏற்படும் மேலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு குருவின் பார்வை ஏழாம் வீட்டுக்கு குருவின் பார்வை ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் எங்க சார் என்னுடைய லைஃப் பார்ட்னர் வெகுநாட்களாக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு லைஃப் பார்ட்னர் கண்களில் தெரியக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அஷ்டமத்தில் சனி இருக்கிறதே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் சனி இப்பொழுது வக்கர நிலையில் இருக்கிறது நவம்பர் மாதம் பதினைந்து தேதி வரை சனி வக்கரம் இந்த ஒரு நூறு நாட்கள் நூற்றி இருபது நாட்களில் இவர்கள் பிரமாதமாக உபயோகித்து கொண்டு அனைத்து காய்களையும் இவர்கள் நகர்த்தலாம் கடகராசிக்கு மட்டும் நான் மார்க் சொல்வதென்றால் நூற்றுக்கு ஆயிரம் மார்க் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர்களுக்கு தனம் லக்ஷரி குடும்பம் வாக்கு பாக்கியம் புத்திரம் லாபம் அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு டபுள் ஸ்ட்ராங் என்று தான் இருக்கிறது பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்